மணிகண்டன் கண்டி தான் வந்தேன், நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற அதான் ஓவர் பொசிஷன்ஸ் இருக்கனால வந்து லவ்ல பயங்கரமான பிரச்சனை வரும். பொசிஷன்ஸ் இருக்கக்கூடாது, இருக்கலாம், ஆனா ஓரளவுக்கு லிமிட்டா இருந்தா போதும். அந்த மாதிரி அதாவது பொசிஷன்ஸ் இருக்கிறனால வந்து ஓவரா வந்து சந்தேகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ப்ரோ. ஒரு நல்ல பிரேக்கப் ஸ்டோரி. மணிகண்டன் தான் ப்ரோ, மணிகண்டன் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. குட் நைட்டை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. என்ன கேட்டா லவ் டுடே விட சூப்பரா இருக்கு ப்ரோ இந்த படம். ரிலேட்டடான எல்லாம் லவ் பற்றி தான் ஒரு படம். அதான் என்ன லவ், லவ்ல என்ன நடக்கும் அதான் சொல்லியிருந்தாங்க. மறுநாள் லவ்ல என்ன மெசேஜ் இல்லை, ஏதாவது புதுசாக ஏதோ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி என்னன்னா மூவ் ஆன் பண்ணணும் அதுதான் சொல்லியிருக்காங்க. மெயினாக அதான் சொல்லியிருக்காங்க. அவர் நல்லா நடிச்சிருக்காரு ப்ரோ, சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அந்த இது சீனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆ எமோஷன்லாம் நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. எமோஷன்ஸ் தேங்க்யூ ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ படம். என்ன வரைக்கும்னா எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே எல்லா கான்செப்டும் எப்போ போல நடக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு பாருங்க. எல்லாமே எல்லாருக்கும் நடக்குதுதான் நடக்குது. அதுக்கு நல்லா இருக்கு படம், இந்த கதை நல்லா இருக்கு. புரிஞ்சு இவரும் ஒரு சைடு வந்துருக்காரு. அப்புறம் இவர் அவர் வாழ்க்கையை பாத்துக்கிறாரு. ஒரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறான். அவ்வளவுதான். சும்மா தெரியல, இப்ப படத்துல மட்டுமா இருக்கு, நிஜத்துல அப்படிதான் தெரியல இருக்குது. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் ரீச் ஆகணும்ல, அதுக்கோசரம் பண்றேன். சும்மா ஜாயின் கொடுறா, சரக்கு அடிக்கிறது, கல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் படத்துக்கு தேவையானதுதான், தேவையில்லாத மாதிரிலாம் அது இல்லை, வேணும்னே பண்ற மாதிரி அது இல்லை. புரியல புரியல. எமோஷனல் சீனா, அம்மா எமோஷனல் இருக்கும். அப்பா கேரக்டர் சும்மா அவரு ஃபேமஸ் ஆக்டர், அவர் பேர் தெரியல, மறந்துட்டேன். எல்லாத்தையும் எங்க அப்பா சொல்றான் தெரியல, வெறுப்பாவது எனக்கு ரொம்ப மனசுடாது. பாக்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி நல்லா தான் இருந்தது. ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தது, நினைச்ச அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை ப்ரோ. மெசேஜ்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை ப்ரோ. எண்டிங்கே ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக தான் முடிச்சிருக்காங்க. வேற பாதா வேற பாதா அப்படின்னு ஒரு வாட்டி பார்க்கலாம், அவள் தான் ப்ரோ. மணிகண்டன் ஆக்டிங்லாம் நல்லா இருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நல்லா இருந்தது. பட் குட் நைட் அளவுக்கு இல்லை, ஏதோ பார்க்கலாம், சும்மா டைம் பாஸ் அவள் தான் ப்ரோ. சும்மா டைம் பாஸ் கடைசியெல்லாம் கிரிஞ்சு பண்ணிட்டாங்க, கிரிஞ்சிடும். ஃபுல்லாக லவ் தான், வேற ஒன்றும் இல்லை. ஆ ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு, ஆக்டிங் மியூசிக் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. படம் சும்மா ஓகே. ஒரு ஒன் புரியுதா, இப்போ இருக்கிற இந்த ஒரு ஜென்ரேஷனுக்காக அந்த டைப் படம் தான். ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ, என்ன சொல்லியிருக்கு ப்ரோ.